ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக வந்துட்டு மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல மிக்ஸி ஜாரை எடுத்து இஞ்சி போட்டுருங்க, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் வந்துட்டு பூண்டு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜீரகப்பொடி, அப்புறமா வந்துட்டு பெப்பர், அப்புறம் கேஷ்யூ நட், இதெல்லாம் போட்டது முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு புதினா இலை போட்டுருங்க. அப்புறம் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், குக்கரில் போய்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றி முடித்ததுக்கப்புறம் அது மேலே வந்துட்டு நெய், தேவையான அளவு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க, பிரியாணி லீஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு பொடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருங்க. ஸோ வெங்காயம் போட்டு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் வந்து க்ளீன் பண்ண மஷ்ரூம் எடுத்துக்கோங்க, அதை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் நம்ம ஏற்கனவே வெங்காயம் போட்டதை பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மசாலா மிக்சியில் அரைச்சோம் தெரியுமா, அந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி, தக்காளி வெட்டி அந்த மசாலா அந்த குக்கரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, அப்புறம் தயிர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து நம்மளோட மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வெந்துச்சுன்னா அதில் வந்துட்டு புதினா இலை வெட்டி பீஸ் பீஸாக போட்டிருங்க. புதினா இலை ப்ளஸ் வந்துட்டு கொத்தமல்லி அதையும் வெட்டி போட்டிருங்க. வெட்டி லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தமல்லி புதினா போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி அரிசி, பிரியாணி அரிசி வந்து இருக்கும், அதை க்ளீன் பண்ணதை பிரியாணி அரிசி எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அழகான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிருக்கும். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் சிக்கன் பிரியாணி அளவுக்கு ஈக்குவலாக இருந்தது இந்த மஷ்ரூம் பிரியாணி. ஸோ பாருங்கள், ஸோ அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அழகாக இருக்குது. ஸோ இப்போ நான் அதை எடுத்து பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டேன் பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுக்குற ரெசிபி வச்சு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.